ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக கிட்ஸ் டெக்குக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைபாட் கூட வந்து எனக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் வந்தது. அந்த ரிமோட் வந்து ரெண்டுமே காம்போ பேக் மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ இதை நம்ம எட்ட வச்சிடலாம். ஸோ இதான் நம்மளோட ட்ரைபாட். ஸோ ட்ரைபாட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைபாடு தான், குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோன் ஹோல்டர் கொடுத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ப்ளூடூத் ரிமோட். ஸோ இது வந்து அந்த ஷட்டர் ரிமோட் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ப்ளூடூத் கூட நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம ஃபோன்லேருந்து எடுக்கும். ஸோ இந்த ட்ரைபாடை வந்து ஃபுல்லாக அலுமினியமில் தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்காக நான் இதை எவ்வளோ ஹைட் இருக்குன்னு ஸோ இப்போ காட்டுறேன். இங்கே வந்து 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ரப்பர் கிரிப் கொடுத்துக்குறாங்க ஸ்டாண்ட் நிற்கிறதுக்காக. நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துடணும். மொத்தம் இதில் 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் லாக் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபோன் நிற்கும் போதே கீழே போயிடும். ஸோ 3 லெவல் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு இங்கே இந்த இடத்த லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் கொஞ்சம் பெருசாகி நம்மளுக்கு ஸ்டாண்ட் நிற்கும். இவ்வளோ தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் கொண்டு நம்ம இதோ இருக்குல்ல கொஞ்சம் இதை கூட லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோ தான் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ கீழேருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். என் கையை ஹீட் பாருங்கள், இதான் என் கை. ஸோ இவ்வளோ நீட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி திருப்பிட்டீங்கன்னா இது இந்த சைடு வந்துடும். ஸோ இதில் பபுள் லெவல் தான் கொடுத்துக்குறாங்க. ஸோ நான் கொஞ்சம் நின்றுக்கிறேன், அப்போ தான். ஸோ இப்போ இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல இது வந்து முடுக்கிறதுக்காக. அதே மாதிரி கீழேயும் இருக்கும். ஸோ இங்கே கீழே இருக்கும் பாருங்கள், இது உள்ள கீழே. ஸோ இதை நம்ம லைட்டாக இதில் வச்சுட்டு இதை லைட்டாக நம்ம டைட் பண்ணணும். ஸோ கொஞ்சோண்டு நம்ம டைட் பண்ணோம்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி நின்றுடும். கொஞ்சம் இது டைட்டாக தான் இருக்குது, ஏன்னா டைட்டாக இருந்தால் தானே ஃபோன் நிற்கும். ஸோ இப்போ இதை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இதை செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக நீங்கள் வச்சு கீழே லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைட்டாக நம்ம லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த கரெக்டாக இதில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெடியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதை வச்சு லைட்டாக இழுத்து வச்சாச்சா. ஸோ இப்போ வந்து இதான் வந்து நம்மளோட ஸ்டாண்டு. ஸோ நல்லா தான் நிற்கிது, கொஞ்சம் ஆடாததெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ரிமோட்டை இது கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதில் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இப்படி இப்படிலாம் பண்ணிக்கலாம். இப்போ இதை லூஸ் பண்ணிவிட்டு போர்ட்ரேட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அது இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதோ இருக்குல்ல இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம போர்ட்ரேட்டில் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம வச்சுட்டு போர்ட்ரேட்டில் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து போர்ட்ரேட்டில் எடுக்கிறது. நீங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இப்படி போர்ட்ரேட்டில் எடுத்துருக்கலாம். ஸோ திருப்பி நம்ம இதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கலாம். திருப்பி இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதை லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ரொட்டேட்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு இந்த சைடு. ஸோ இதுக்கு வந்து இதை லூஸ் ஆகும். கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணியே வச்சுக்கினீங்கன்னா தான் அந்த கண்டினியூஸ் ஷாட்லாம் கொஞ்சம் அழகாக வரும். ரொம்ப லூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சோண்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் ரிமோட்டை பார்க்கலாம். இதான் ப்ளூடூத் ரிமோட், உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ரிமோட் மட்டும்தான் கொடுத்துக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் நான் வந்து இப்போ ப்ளூடூத் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோ சைடில் ஒரே ஒரு பட்டன் இருக்கிறா, இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும். ஸோ லைட் எரியும் போது நான் கனெக்டடுன்னு வந்துச்சு, ஏன்னா நான் பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட கேமரா ஆப்ஸ்க்கு போயிட்டு
நீங்கள் ஏதோ இருக்குது பாருங்கள் பட்டன் டெமோ, நீனாலே ஸோ ஃபோட்டோ எடுக்குதா. இது வந்து நீங்கள் வீடியோக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இது வீடியோ. ஸோ இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது, நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பாஸ் ஆகிடும், ரெக்கார்ட் ஆகுது பாஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ரிமோட் யூஸ் ஆகும். இதில் வந்து ஒரே ஒரு எல்இடி லைட்டு பின் ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துக்குறாங்க. இதில் ஒரே ஒரு பேட்ரி போடுற ஷார்ட் இருக்குது, காயின் பேட்ரி போடணும் இல்லை. ஸோ இதை வந்து ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் வந்து வருது, இந்த ரிமோட்டோட சேர்த்து 300 ருபீஸ் வந்து வருது. ஸோ உங்களுக்கு இதை வாங்கணுன்னா நான் இதோட லிங்க் வேணா நான் கீழே தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக கிட்ஸ் டெக்குக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.